வணக்கம் நண்பர்களே, ஸ்டேஜ் ஃபைவோட வின்னர் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நேற்று வீடியோ போட முடியல, சாரி. எனக்கு கொஞ்சம் பல்லு வலிங்கிறதுனால ரூட் கேனல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நேற்று வீடியோ போட முடியல. ஸ்டேஜ் 5 பார்த்தோம்னா 157 கிலோமீட்டருக்கான ரேஸ் இது. இதுவும் வந்து ஒரு ஹில்லி ஸ்டேஜ் தான், ரொம்ப டஃப்பாகவே இருந்துச்சு. வீரர்களுக்கு நிறைய ஆக்சிடெண்ட்டு இந்த ஃபுல்லாகவே இந்த ஜேர்னியில். டூர் ஆஃப் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் வந்து வின் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. தொடர்ந்து 21 நாள் நடக்கிற போட்டியில் வந்து நிறைய ஆக்சிடெண்ட்டை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுமே நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பல சவால்களை சந்தித்து இந்த ஸ்டேஜ் 5 வந்து முடிவடைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் 5ஓட வின்னர் யாருன்னு பார்த்தோம்னா சைமன் கிளார்க் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்டேஜோட வின்னர். இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்தவர். இவருடைய டீம் நேம் வந்து IPT, இஸ்ரேல் ப்ரீமியர் டெக்கு. இவர் ஓட்டிட்டு வந்த சைக்கிளோட பிராண்ட் நேம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஃபேக்டர். போன வருஷம் டூர் த ஃப்ரான்ஸோட கதாநாயகனாக இருந்த டாடேஜ் பொகாச்சா வந்து இன்னும் ஒரு ஸ்டேஜ் கூட வின் பண்ணல. அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாகவே இருக்குது. நாளைக்கு ஸ்டேஜ் 6, அதில் வந்து கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவாருங்கன்னு எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம் நண்பர்களே. நாளைக்கு உங்களை ஸ்டேஜ் 6ஓட அப்டேட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, டேக் கேர்.